हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड स्क्वायर्स एंड स्क्वायर रूट्स लेसन 6.4th सेकंड सम पाकरो सेकंड सम एना सोल्रांगना फाइंड द नंबर ऑफ डिजिट्स इन द स्क्वायर रूट ऑफ ईच ऑफ द फॉलोइंग नंबर विदाउट एनी कैलकुलेशन அதாவது நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க இதனுடைய ஸ்கொயர் ரூட் நம்பர் ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படிங்க கேக்குறாங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் 64ன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டேபிள் 144 உங்களுக்கு தெரிஞ்ச டேபிள் பட் இது இதுக்கெல்லாம் தெரியாது நீ அதனால நீங்க வந்து இந்த நான் ஃபர்ஸ்ட் சம்ல சொல்லி கொடுத்த இந்த டிவிஷன் இந்த டிவைட் வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணி உங்களுடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் பட் நமக்கு அந்த ஸ்கொயர் ரூட்டை பத்தி ஸ்கொயர் நம்பரை பத்தி அவங்க கேட்கல ஸ்கொயர் நம்பர் வந்து எத்தனை டிஜிட்ல என்ன நம்பர்ல எத்தனை டிஜிட் நம்பர்ல இருக்கும் அப்படின்றது தான் கேக்குறாங்க ஓகேவா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா அதாவது ஈவன் நம்பர் नंबर के वंदे फार्मूला n by 2 odd numbers वंचना n plus 1 by 2 इधर यूज़ पनी था ना हमारे इधर सम फुल लावे इप्पे इजीयर सही है पोरों ओके वां इप्पो 64 नंबर वंदे इवन नंबर आल 1 2 टेंडे डिजिट रखा सो इवन नंबर सो 2 by 2 इक्वल टू 1 डिजिट दादे इधर 1 डिजिट नंबर उड़े स्क्वायर था नमक देरियो as usual 8 स्क्वायर उड़े आंसर था इधर चले ओके अदे मादरी 144 1 2 3 இது வந்து ஆட் நம்பர் சோ 3 plus 1 by 2 சோ 4 by 2 சோ 2 டிஜிட் நம்பர்ல தான் இதனுடைய ஸ்கொயர் நம்பர் இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து 12 னுடைய ஸ்கொயர் ஓகேவா இப்போ 4 டிஜிட் நம்பர் 1 2 3 4 as usual ஈவன் நம்பர் சோ 4 by 2 சோ இதனுடைய ஸ்கொயர் நம்பரும் 2 டிஜிட்ல தான் இருக்கும் ஓகேவா இப்போ 1 2 3 4 5 இது 5 சோ ஆட் நம்பர்னா n plus 1 ஃபார்முலா சோ 5 plus 1 by 2 சோ 6 by 2 3 டிஜிட் நம்பர் தான் இதனுடைய ஆன்சர் ஓகேவா இப்போ 1 2 3 4 5 6 இது ஈவன் நம்பர் சோ 6 by 2 இதுவும் 3 டிஜிட் நம்பர் தான் இதனுடைய ஸ்கொயர் நம்பர் இது மாதிரி தான் கேக்குறாங்க ஓகேவா எத்தனை டிஜிட் வந்து உங்க ஸ்கொயர் நம்பர் இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த சம் கேட்டிருக்காங்க இது வந்து இது மாதிரி n by 2 n plus 1 by 2 ஆட் நம்பருக்கும் ஈவன் நம்பருக்கும் இது மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி எத்தனை டிஜிட்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிரலாம் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பிளேலிஸ்ட்னு இல்லை உங்களுக்கு இப்போ ஸ்கூலில் என்ன போர்ஷன் உங்களுக்கு நடத்திட்டு இருக்காங்களோ அதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க அந்த லெசனும் அந்த சம் நம்பரையும் கொடுங்க கமெண்ட்ஸில் நான் அந்த சம்மை உடனே அப்லோட் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு